வணக்கம், வெல்கம் டு ரேயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரேயாஸ் கிச்சனில் ரொம்பவே சுவையான மசாலா டீ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த மசாலா டீ செய்ய தேவையான பொருட்கள்: டீ பவுடர் ஒரு டீஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் ஒரு கப் பால் எடுத்துட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு டீ பேன் வச்சு அதில் அரை டம்ளர் தண்ணி விட்டு அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அது கொதித்ததுக்கப்புறம் அதில் நம்ம கொஞ்சம் ஜிஞ்சர், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் நம்ம டீ பவுடர் சேர்த்துக்கிறோம். டீ பவுடரும் போட்டு திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த டீயோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கணும் அந்த வாட்டரில். ஸோ இறங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம அரை டம்ளர் பால் சேர்த்துக்கிறோம். இந்த பால் கொஞ்சம் பொங்கினதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மராக்கி திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதித்தாதான் அந்த பாலில் அந்த டீயோட எசன்ஸ் நல்லா ஏறி இருக்கும். இதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்கள் சுவைக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இதை நீங்கள் ஒரு டீ வடிகட்டி வச்சு நல்லா இதை வடிகட்டி எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையான வாசனையான மசாலா டீ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.